ஓம் சாந்தி பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அவ்வக்த பாப்தாதா ரிவைஸ் டேட் முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இரண்டு மதுபன் கைமாறு என்ற வார்த்தையின் நினைவின் மூலம் சமமாகுங்கள் மற்றும் திரும்பும் பயணத்தின் நினைவு நினைவுஸ்வரூபம் ஆகுங்கள் கைமாறு அதாவது ரிட்டர்ன் என்ற வார்த்தையின் நினைவின் மூலம் சமமாகுங்கள் மற்றும் திரும்பும் பயணம் ரிட்டர்ன் ஜேர்னி என்பதன் நினைவு சுரூபமாக ஆகுங்கள் இன்று பாப்தாதா நாலாபுரத்திலும் உள்ள தன்னுடைய இதய சிம்மாசனதாரி மற்றும் இருபுருவ சிம்மாசனதாரியான உலக ராஜ்ஜிய சிம்மாசனதாரி சுய ராஜ்ய அதிகாரி குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றார் பாப்தாதாவின் இதய சிம்மாசனம் முழு கல்பத்திலும் செல்லமான குழந்தைகளாகிய தேடிக் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போது பிராப்தியாக கிடைத்திருக்கிறது புருகுட்டி என்ற இருபுருவ மத்தியின் சிம்மாசனம் அனைத்து ஆத்மாக்களுக்கும் இருக்கிறது ஆனால் பரமாத்மாவின் இதயம் என்ற சிம்மாசனம் பிராமண ஆத்மாக்களான உங்களை தவிர வேறு யாருக்கும் கிடைப்பதில்லை இந்த இதய சிம்மாசனம்தான் உலக சிம்மாசனத்தை பெற்றுத்தருகிறது நிகழ்காலத்தில் சுயராஜ்ய அதிகாரியாக நீங்கள் இருக்கிறீர்கள் ஒவ்வொரு பிராமண ஆத்மாவின் சுய என்பது கழுத்து மாலையாக அவர்களிடமே இருக்கிறது சுயராஜ்யம் உங்களுடைய பிறப்புரிமை ஆகும் இவ்வாறு தன்னை நீங்கள் சுய ராஜ்ய அதிகாரி தன்னைத்தான் ஆட்சி செய்பவன் என்று அனுபவம் செய்கிறீர்களா எனது இந்த பிறப்புரிமையை வேறு யாராலும் அபகரித்து விட முடியாது என்ற திடமான சங்கல்பம் இதயத்தில் இருக்கிறது கூடவே நான் பரமாத்மாவின் இதய சிம்மாசனத்தில் அமர்பவன் ஆவேன் என்ற ஒரு ஆன்மீக போதையும் இருக்கிறது மனித வாழ்க்கையில் உடலில் விசேஷமான பாகமாக இதயம் சொல்லப்பட்டுள்ளது இதயம் இயங்குவது நின்றுவிட்டால் வாழ்க்கையே முடிந்து போய்விடும் ஆக ஆன்மீக வாழ்க்கையிலும் கூட இதய சிம்மாசனத்திற்கு அதிகமான மகத்துவம் இருக்கிறது யார் இதய சிம்மாசனதாரிகளாக இருக்கிறார்களோ அந்த ஆத்மாக்கள்தான் உலகத்தில் விசேஷமான ஆத்மாக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் அந்த ஆத்மாக்கள்தான் பக்தர்களுக்கு மாலையின் மணி என்ற ரூபத்திலே நினைக்கப்படுகிறார்கள் அந்த ஆத்மாக்கள்தான் கோடியில் சிலர் வெகு சிலரிலும் மிகச்சிலர் என்று பாடப்படுகிறார்கள் அவர்களெல்லாம் யார் நீங்கள்தானே பாண்டவர்களும் இருக்கிறீர்களா தாய்மார்களும் இருக்கிறீர்களா அனைவரும் கையசைக்கிறார்கள் எனவே தந்தை கூறுகின்றார் ஹே செல்லமான குழந்தைகளே அவ்வப்போது இதய சிம்மாசனத்தை விட்டுவிட்டு தேகம் என்ற மண் மீது ஏன் நீங்கள் இதயத்தை செலுத்துகிறீர்கள் தேகம் என்பது மண் இல்லையா செல்லமான குழந்தைகள் ஒருபோதும் மண்ணிலே கால் வைக்கக்கூடாத இதை இதய சிம்மாசனத்தில் மடியில் அல்லது அத்தீந்திரிய சுகம் என்ற ஊஞ்சலில்தான் சதா செல்லமான குழந்தைகள் ஆடிக்கொண்டிருப்பார்கள் உங்களுக்கு பாப்தாதா விதவிதமான ஊஞ்சல்களை கொடுத்திருக்கின்றார் சில நேரம் நீங்கள் சுகம் என்ற ஊஞ்சலில் ஆடுங்கள் சில நேரம் குஷி என்ற ஊஞ்சலில் ஆடுங்கள் சில நேரம் ஆனந்தம் என்ற ஊஞ்சலில் ஆடுங்கள் ஆக இவ்வாறு போதை என்ற ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருக்கும் சிரேஷ்டமான குழந்தைகளை பாப்தாதா என்று பார்த்து கொண்டிருக்கின்றார் மண்ணில் ஆடுவதில்லைதானே மண்ணில் கால் வைக்க வேண்டும் என்று எப்பொழுதாவது இதயம் விரும்புகிறதா ஏனெனில் அறுபத்தி மூன்று பிறவிகளாக மண்ணில் கால் வைத்திருந்தீர்கள் எனவே இப்போது மண்ணில் விளையாடுவதில்லை தானே தேக அபிமானம் என்பது மிக ஆழமான மண்ணில் கால் வைப்பதாகும் தேக உணர்வு என்றால் அதுவும் மண்ணாகும் சங்கம யுகத்தின் நேரத்தில் எந்த அளவுக்கு அதிகமாக நீங்கள் சிம்மாசனதாரியாக இருப்பீர்களோ அந்த அளவுக்கு அரை கல்பம் சூரிய வம்ச ராஜ்யத்தில் மற்றும் சந்திர வம்சத்திலும் ராஜ்ய வம்சத்தில் வருவீர்கள் ஒருவேளை இப்போது சங்கம யுகத்தில் அவ்வப்போது சிம்மாசனத்தில் இருந்தீர்கள் அவ்வப்போது இல்லை என்றால் சூரிய வம்ச ராயல் குடும்பத்திலும் அந்த அளவு காலம்தான் இருப்பீர்கள் வரிசைப்படியாக சிம்மாசனதாரியாக வந்தாலும் ராயல் குடும்பத்தில் ராஜ்ய வம்ச ஆத்மாக்களின் சம்பந்தத்தில் சதா நீங்கள் இருப்பீர்கள் எனவே சங்கம யுகத்தின் ஆரம்பத்திலிருந்து இன்று வரை பத்து ஆண்டுகள் ஆகியிருந்தாலும் ஐம்பது ஆண்டுகள் ஆகியிருந்தாலும் அறுபத்தாறு ஆண்டுகள் ஆகியிருந்தாலும் சரி நீங்கள் எப்போது முதல் பிராமணர் ஆனீர்களோ அப்போதிலிருந்து இன்று வரை எவ்வளவு காலம் நான் ஆத்மா இதய சிம்மாசனதாரியாக சுயராஜ்ய சிம்மாசனத்தில் இருந்தேன் என்று சோதனை செய்யுங்கள் நீண்ட காலம் இருந்தீர்களா நிரந்தரமாக இருந்தீர்களா அல்லது அவ்வப்போது மட்டும் இருந்தீர்களா யார் பரமாத்ம சிம்மாசனதாரியாக இருப்பார்களோ அவர்களுடைய அடையாளம் என்ன என்றால் நடத்தை மற்றும் முகத்தின் மூலம் சதா கவலையற்ற சக்கரவர்த்திகளாக இருப்பார்கள் தனது மனதில் ஸ்தூலமான சுமைகளானது தலைமீது இருக்கும் ஸ்தூலமான சுமைகள் பாரங்கள் என்றால் தலைமீது சுமப்பார்கள் ஆனால் சூட்சமமான சுமைகள் என்பது மனதுக்குள்ளே இருக்கும் இவர்களுக்கு எந்த சுமையும் மனதில் இருக்காது சுமை என்றால் கவலை டபுள் லைட் நிலை என்றால் கவலையற்ற நிலை சேவை அல்லது சம்பந்தம் தொடர்பு தூலமான சேவை ஆன்மீக சேவையின் சுமையும் கூட உங்களிடம் இருக்கக்கூடாது என்ன ஆகும் எப்படி ஆகும் வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா சிந்திப்பது திட்டம் தீட்டுவது என்பது வேறு சுமை என்பது வேறு சுமை உள்ளவர்களின் அடையாளம் முகத்தில் சதா சிறிது களைப்பு அல்லது அதிக களைப்பின் அடையாளம் தெரியும் களைப்படைவது என்பது வேறு களைப்பின் அடையாளம் இருப்பதும் சுமையின் அடையாளமாகும் கவலையற்ற சக்கரவர்த்தியாக இருப்பது என்றால் சோம்பலுடன் இருக்க வேண்டும் என்று அர்த்தமில்லை இருப்பது சோம்பலுடன் ஆனால் நான் கவலையற்று இருக்கிறேன் என்று கூறுவார்கள் சோம்பல் மிகவும் ஏமாற்றக்கூடியதாகும் தீவிர முயற்சி செய்பவர்களுக்கும் அதே வார்த்தைதான் சோம்பலுடன் இருப்பவர்களுக்கும் அதே வார்த்தைதான் தீவிர முயற்சி செய்பவர்கள் சதா திடமான நம்பிக்கையின் காரணத்தினால் ஒவ்வொரு காரியத்திலும் தைரியம் வைத்து மற்றும் தந்தையின் உதவியினால் வெற்றி கிடைத்தே விட்டது என்று நினைப்பார்கள் சோம்பலுடன் இருப்பவர்களும் ஆகிவிடும் நடந்துவிடும் நடந்தே விட்டது என்று சொல்வார்கள் ஏதாவது காரியம் பாக்கி இருக்கிறதா என்ன நடந்துவிடும் அதே வார்த்தையை அவர்களும் கூறுவார்கள் ஆக வார்த்தை ஒன்றுதான் ஆனால் அதன் ரூபம் தனித்தனியானது நிகழ்காலத்தில் மாயை விசேஷமாக இரண்டு ரூபத்தில் குழந்தைகளை சோதித்து பார்க்கிறது ஒன்று வீணான எண்ணங்கள் விகாரமான எண்ணங்கள் அல்ல வீணான எண்ணங்கள் இரண்டாவது நான் தான் சரியானவன் என்ன செய்தேன் என்ன கூறினேன் என்ன நினைக்கிறேன் நான் என்ன செய்கிறேனோ அதுவே சரி நான் குறைந்தவன் அல்ல சரியானவன் என்று குழந்தைகள் நினைக்கிறார்கள் நேரத்தின் பிரகாரம் பாக்தாதா இப்போது இதையே விரும்புகின்றார் அதாவது தந்தையிடமிருந்து அடைந்த அனைத்து பிராப்திகள் அன்பு மற்றும் உதவிக்கு நீங்கள் கைமாறு செய்ய வேண்டும் என்ற ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சதா நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் கைமாறு செய்வது என்றால் தந்தைக்கு சமமாவதாகும் இரண்டாவது விஷயம் இப்போது திரும்பிச் செல்லும் பயணத்தில் அதாவது ரிட்டர்ன் ஜேர்னியில் நாம் இருக்கிறோம் ஒரே ஒரு வார்த்தை ரிட்டர்ன் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் ரிட்டர்ன் கொடுப்பது என்றால் கைமாறு தருவது ரிட்டர்ன் ஜேர்னி என்றால் திரும்பிச் செல்வது இதற்கு எளிமையான சாதனம் ஒவ்வொரு சங்கல்பம் வார்த்தை மற்றும் செயலை பிரம்மா பாபாவுக்கு சமமானதாக செய்யுங்கள் தந்தையின் சங்கல்பம் என்ன தந்தையின் வார்த்தைகள் என்ன தந்தையின் செயல்கள் என்ன இதைத்தான் ஃபாலோ ஃபாதர் தந்தையை பின்பற்றுவது என்று சொல்லப்படுகிறது பின்பற்றுவது எளிதானது தானே புதிதாக சிந்திப்பது புதிதாக செய்வது என்ற அவசியமே இல்லை தந்தை என்ன செய்தாரோ அதையே நீங்கள் பின்பற்றுங்கள் சுலபமானது தானே ஆசிரியர்கள் கையை உயர்த்துங்கள் தந்தையை பின்பற்றுவது எளிதா அல்லது கடினமா எளிதுதானே தந்தையை பின்பற்றினால் போதும் முதலில் சோதித்து பாருங்கள் முதலில் சிந்தனை செய்யுங்கள் பிறகு செயலை செய்யுங்கள் என்று சொல்லப்படுகிறதல்லவா அதேபோல் முதலில் சோதனை செய்யுங்கள் பிறகு பேசுங்கள் எனவே அனைத்து ஆசிரியர்களுக்கும் இந்த ஆண்டின் கடைசி மாதம் பழையது சென்றுவிடும் புதியது வந்துவிடும் புதியது வருவதற்கு முன்னால் என்ன செய்ய வேண்டும் அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் தந்தையின் அடிகளை தவிர வேறு யாருடைய அடி மீதும் அடி வைக்க மாட்டேன் என்று சங்கல்பம் செய்யுங்கள் அவருடைய காலடி மீது அடி வைத்தால் போதும் இது எளிதுதானே ஆக புதிய ஆண்டிற்காக இப்பொழுது முதலே திட்டத்தை உருவாக்குங்கள் பிரம்மா பாபா சதா நிமித்தமாகவும் மற்றும் பணிவாகவும் இருந்தது போல நிமித்தமான உணர்வுடனும் மற்றும் பணிவுடனும் இருக்க வேண்டும் வெறும் நிமித்த உணர்வு மட்டும் அல்ல நிமித்த உணர்வின் கூடவே பணிவு உணர்வு இரண்டுமே அவசியமாகும் எனவே சங்கல்பத்திலும் வார்த்தைகளிலும் மற்றும் சம்பந்தம் தொடர்புகளிலும் செயல்களிலும் ஒவ்வொரு வார்த்தையிலும் பணிவு இருக்க வேண்டும் யார் பணிவாக இருக்கிறார்களோ அவர்களே நிமித்த உணர்வுடன் இருக்கிறார்கள் யார் பணிவாக இல்லையோ அவர்களிடம் மிகவும் சூட்சுமமான ரூபத்திலே மிக உயர்ந்த ரூபத்தில் அபிமானம் இல்லாவிட்டாலும் அதனுடைய தாக்கம் என்பது இருக்கும் தாக்கம் என்பதும் அபிமானத்தின் அம்சமாகும் மேலும் வார்த்தைகளில் சதா தூய்மையான வார்த்தைகள் இனிமையான வார்த்தைகள் இருக்க வேண்டும் சம்பந்தம் மற்றும் தொடர்பில் ஆத்ம ரூபத்தின் நினைவு இருக்கிறது என்றால் சதா நிராகாரி மற்றும் அகங்காரம் அற்றவர்களாக இருக்கிறீர்கள் பிரம்மா பாபாவின் கடைசி சொற்கள் நினைவில் இருக்கிறதா நிராகாரி நிர் அகங்காரி அவர்களே நிர்பிக்காரி நல்லது தந்தையை பின்பற்றுங்கள் இதில் உறுதியாக இருக்கிறீர்கள் தானே தந்தையை பின்பற்றுவது என்றால் இந்த மூன்று வார்த்தைகளையும் சதா நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் பாப்தாதாவிற்கு இரட்டை அயல் நாட்டினர்கள் மீது அன்பு இருக்கவே செய்கிறது ஆனால் பெருமையும் இருக்கிறது ஏனெனில் உலகத்தின் மூலை முடுக்குகளில் செய்தியை கொண்டு செல்வதற்கு இரட்டை அயல் நாட்டினர் நிமித்தமாக இருக்கிறார்கள் அயல் நாட்டில் இப்போது வேறு ஏதாவது இடம் அல்லது ஊர் அதாவது செய்தி தரப்படாமல் பாக்கி இருக்கிறதா உலகத்தில் விதவிதமான அநேக தேசங்களுக்கு ஆத்மாக்களாகிய நீங்கள் நிமித்தமாக இருக்கிறீர்கள் என்பதை பாப்தாதா அறிவார் தந்தையின் விஸ்வ கல்யாணக்காரி என்ற பட்டம் கூட இரட்டை அயல் நாட்டினர்கள்தான் பிரத்யட்சம் செய்திருக்கிறீர்கள் என்று பாப்தாதா அடிக்கடி சொல்லவே செய்கின்றார் நல்லது குமாரர்களிடம் பாபா பேசுகின்றார் குமாரர்கள் இப்போது சாதாரண குமாரர்கள் அல்ல எப்படிப்பட்ட குமாரர்கள் பிரம்மா குமாரர்களாக இருக்கவே செய்கிறீர்கள் ஆனால் பிரம்மா குமாரர்களின் தன்மை என்ன எங்கெல்லாம் அசாந்தி ஏற்படுகிறதோ அங்கு அமைதி பரப்பக்கூடிய அமைதி தூதுவர்களாக இருங்கள் இதுதான் குமாரர்களின் விசேஷத்தன்மை ஆகும் மனதில் அசாந்தி என்பது கிடையாது வெளியிலும் அசாந்தி கிடையாது குமாரர்களின் விசேஷத்தன்மையே கடினமான காரியங்களை செய்வதாகும் இன்றைய நாட்களில் மிகவும் கடினமான வேலை என்னவென்றால் அசாந்தியை அழித்து அமைதி தூதுவராகி அமைதியை பரப்புவதாகும் இப்படிப்பட்ட குமாரர்களாக இருக்கிறீர்களா குமாரிகளிடம் பாபா பேசுகின்றார் அனைத்து குமாரிகளும் கருணை உள்ளம் உடையவர்களாக ஆக வேண்டும் உலக ஆத்மாக்களுக்கு உங்கள் மூலம் நன்மை ஏற்பட வேண்டும் இருபத்தி ஓரு குலத்தை முன்னேற்றக்கூடியவர் என்று குமாரிகளின் மகிமை பாடப்பட்டுள்ளது ஆக அரை கல்பம் ஆகிவிடும் இருபத்தி ஓரு குலம் என்றால் அரை கல்ப காலம் ஆகிவிடும் இருபத்தி ஓரு குலத்திற்கு நன்மை செய்பவர்கள் கையை உயர்த்துங்கள் ஒரு குடும்பத்தினருக்கு அல்ல இருபத்தி ஓரு குடும்பங்களுக்கு நன்மை செய்பவர்கள் நீங்கள் கருணை உள்ளத்தோடு இருக்கிறீர்களா அல்லது ஏதாவது கணக்கு வழக்கோடு இருக்கிறீர்களா என்று பிறகு பார்க்கப்படும் கருணை உள்ளம் கொண்ட தந்தையின் குழந்தைகள் நாம் அனைவரும் விஸ்வ கல்யாணக்காரி மற்றும் கருணை உள்ளம் உள்ளவர்கள் என்ற லட்சியத்தை வைத்துக் கொள்ளுங்கள் குமாரிகளுக்கு எளிதாகவே தந்தையின் சிம்மாசனம் கிடைக்கிறது புதிய ஆண்டில் என்ன அதிசயம் செய்து காட்டுவீர்கள் என்று பார்க்கலாம் நல்லது ஊடகத்துறையினர் நூற்றி எட்டு ரத்தினங்கள் வந்திருக்கிறார்கள் பாபா சொல்லுகின்றார் ஊடகத்தின் வேலையே ஓசை பரப்புவதாகும் யாருமே வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது தந்தையிடமிருந்து ஆஸ்தியை அடையுங்கள் என்ற ஓசையை அனைவருக்கும் நீங்கள் பரப்புங்கள் பாப்தாதா தரும் பயிற்சி நினைவில் இருக்கின்றதா சில நேரம் நிராகாரி சில நேரம் ஃபரிஷ்தா நடந்தாலும் சுற்றினாலும் இதுதான் தந்தை மற்றும் தாதாவின் அன்புக்கு நாம் செய்யும் கைமாறு ஆகும் இப்பொழுது இந்த ஆன்மீக பயிற்சியை செய்யுங்கள் ஒரு வினாடியில் நிராகாரி ஒரு வினாடியில் நல்லது முழு நாளும் நடந்தாலும் சுற்றினாலும் தந்தையின் இந்த பயிற்சி எளிதாக உங்களுக்கு நினைவினை ஏற்படுத்தும் நாலாபுரங்களிலும் உள்ள மூன்று சிம்மாசனதாரிகள் சுயராஜ்ய அதிகாரி குழந்தைகள் சதா பாப்தாதாவிற்கு கைமாறு செய்து தந்தைக்கு சமமாகக்கூடிய குழந்தைகளுக்கு சதா திரும்புகின்ற பயணத்தின் நினைவு சொரூபமான குழந்தைகளுக்கு சதா சங்கல்பம் சொல் மற்றும் செயலில் தந்தையை பின்பற்றக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்கும் பாப்தாதாவின் மிக மிக அன்பான நினைவுகள் மற்றும் நமஸ்தே வரதானம் அனைத்து ஆத்மாக்களிடத்திலும் தன்னுடைய சுபமான பாவனை என்ற விதையை தெளிக்கக்கூடிய மாஸ்டர் வள்ளல் ஆகுக விளக்கம் நீங்கள் எந்த விதமான பலனையும் எதிர்பார்க்காமல் தன்னுடைய சுபமான பாவனை அதாவது நல் உணர்வுகள் என்ற விதையை ஒவ்வொரு ஆத்மாவின் மீதும் தெளித்து கொண்டே செல்லுங்கள் சரியான நேரத்தில் அனைத்து ஆத்மாக்களும் விழிப்படைந்தே ஆக வேண்டும் ஒருவர் எதிர்ப்பு செய்தாலும் கூட நீங்கள் உங்களுடைய கருணை உணர்வை விட்டுவிடக்கூடாது இந்த எதிர்ப்பு மற்றும் அவமதிப்பு எல்லாமே உரத்தை போன்று வேலை செய்யும் நல்ல பலனை உருவாக்கும் எந்த அளவுக்கு உங்களை அவமதிப்பார்களோ அந்த அளவுக்கு பின்னால் மகிமையும் பாடுவார்கள் ஆகையால் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் தன்னுடைய உள்ளுணர்வு மூலம் அதிர்வலைகள் மூலம் வார்த்தைகளின் மூலம் மாஸ்டர் வள்ளலாக ஆகி நீங்கள் கொடுத்துக்கொண்டே செல்லுங்கள் ஸ்லோகன் சதா அன்பு சுகம் அமைதி மற்றும் ஆனந்தத்தின் கடலில் மூழ்கியிருக்கும் குழந்தைகள்தான் உண்மையான தபஸ்வி ஆவார்கள் நல்லது ஓம் சாந்தி